விர்ச்சுவல் செஷன் ஜிஎல்டிஎஸ்ஆர் பாக உங்களை எல்லாரையும் வர வைக்கணும். இந்த சோதனையான நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வர்ச்சுவலாக என்ன நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து வார வாரம் வந்து முடிந்த அளவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் அழைச்சி வேறு வேறு தலைப்பில் வந்து கலந்துரையாடல் பேச்சுக்கள் இதெல்லாம் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் லாஸ்ட் 4-5 வாரமா. ஐ ஹோப் ஏன்னா உங்களுக்கு அது வந்து உண்மையில பயனுறதுன்னு நான் நினைக்கிறேன். வரும் வாரங்களிலும் இதே மொமெண்டத்தோட நம்ம வந்து இன்னும் நிறைய இன்னும் சிறப்பு நிகழ்ச்சிகளை வந்து வீக்கெண்ட்ஸ்ல நடக்கிறதுக்கு வெர்ச்சுவல் ஈவெண்ட்ஸாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த கொரோனாவோட COVID-19 சோதனை இந்த காலகட்டம் வந்து முடிய வரும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து வி வுட் ஹேவ் அ லைஃப் பேக், நார்மல் ரொட்டீன் பேக், அண்ட் வி வுட் நோ மூவ் ஃபார்வர்ட் டு வெர்ச்சுவல் இவெண்ட்லேருந்து ரியலிஸ்டிக் இவெண்ட்டுக்கு போகும்ன்றது ஒரு நம்பிக்கை. இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய வந்திருக்கவர் திரு சகா அவர்கள், எழுத்தாளர், பேச்சாளர். அவருடைய புத்தகங்கள் 10 மேற்பட்ட புத்தகங்கள் சிந்தனையை தூண்டும் வகையில் இருக்கும் டாபிக்ஸை எடுத்து பேசுவதில் அவர் மிகவும் தேர்மையானவர். அவரை ஜிஎல்டி சார்பாக வருகை வருக வரைகிறேன். அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி அவரை இந்த ஜிஎல்டிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கி ஏற்பாடு செய்த நண்பர் கதிர் அவர்களையும் நன்றி கூறுவோம். வித்வுட் ஃபர்தர் ஐ திங்க் ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு கதிர். அண்ட் கதிர் ப்ளீஸ் க்ளோஸ் தி ஈவென்ட். தேங்க்யூ. நன்றி சந்தர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் கிரேட்டர் லண்டன் கலாச்சாரத்தின் சார்பாக வருகிறவர்கள் நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இந்த காணொலி மூலம் இப்போ இருக்கும் சிக்கலான காலகட்டம் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் நமது கிரேட்டர் லண்டன் தமிழ் சமூகத்தின் சார்பாக ரீச் அவுட் நம்மளுடைய குடும்பத்தோட இணக்கமாக இருந்து நம்ம வாரம் வாரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகை இந்த வாரம் நாம் அழைத்திருப்பது எழுத்தாளரும் பன்முக சிந்தனையாளரும் எழுச்சி பேச்சாளரும் திரு சகாநாதன் அவர்கள். சகாநாதனை பற்றி நான் கூற வேண்டும். காரணம், நானும் அவரும் ஒருவரோட நட்பின் இணக்கமான நட்புடைய நண்பர். மட்டுமின்றி அவர் ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஐடி தொழில்நுட்பத்துறையின் மூலமாக மேலே வந்து மேலும் கலை இலக்கிய சார்பாக அவர் செய்தி பேச்சாளராக இருந்து பின்னர் தன்னை எழுத்தாளராக செதுக்கிக் கொண்டார். அனைவரும் அறிந்ததே மணி இது நம்முடைய மணிமேகலை பிரச்சுரத்தின் மூலம் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் எழுத்தாளர் உலகத்துக்கு. இப்போ மேலும் கிட்டத்தட்ட 11 புத்தகங்கள் எழுதியுள்ளார். 100,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளது. மற்றும் மணிமேகலை பிரசுரத்தாரும் 3,500 எழுத்தாளர்கள் உள்ள அந்த மணிமேகலை பிரசுரத்தில் டாப் 10, அதாவது தலைச்சிறந்த 10 புத்தகங்களில் சகா அவர்களும் மிக மிக முக்கியமானவர். அதை மிக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் சில விருதுகளும் வாங்கியுள்ளார். அது மட்டுமின்றி அவருடைய சகா டிவி, அவர் சகா டிவி என்று யூடியூபில் ஒவ்வொரு வாரமும் அதை என்னுடைய பேச்சு மூலம் அனைவரையும் இணக்கமாக வைத்துக் கொண்டுள்ளார். அது கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூக்கள் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இது மட்டுமின்றி அவர் 7 நியூஸ் தமிழ் சேனலிலும் அவர் செய்தி மற்றும் ஒருங்கிணைப்பாளராக அமெரிக்க நாட்டின் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் சகா. மற்றும் அவர் எழுதியுள்ள 5 ஆங்கில புத்தகங்கள் சிஆர்எம், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இதில் தான் நானும் அவரும் நட்பு பண்ணுவோம். அப்போது வந்து நான் வந்து ஒரு சிஆர்எம் கன்சல்டன்ட், அதாவது நம்ம சிங்கிள் சிஆர்எம் வந்து காமிச்சிருந்தோம். அது மூலியமாக அவர் நட்பாகி கிட்டத்தட்ட அவர் மேலும் பல புத்தகங்கள் எழுதும்போது அவருக்கு என்னுடைய இணக்கமான ஒரு சப்போர்ட்டிங் உதவி நானும் இது பண்ணி கொண்டிருந்தேன். அதே ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பாக மாறி பின்னர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவர் இப்போது அதை ஒரு அனுபவமாக தான் சொல்ல போகிறாரு. அவர் என்ன ஒரு காணொலி எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம். கிட்டத்தட்ட அதில் இது ஒரு புதுசாக எதுவும் சொல்ல போகிறோம்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சகா, உங்களை கிரேட்டர் லண்டன் தமிழ் சார்பாக வருகை வருக நான் ஆரம்பித்தேன். முன்னெடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி கதிர். கிரேட்டர் லண்டன் தமிழ் சங்க அன்பர்களுக்கு வணக்கம். அருமையாக இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த செந்தில் அவர்களே, என்னை கண் மீது பார்த்து பார்த்திருப்பான்னு சொல்லுவாங்களேன், கண்ணோட கண்ணா அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கதிர் அவர்களே, இது ஒரு 20 வருட பயணம். கதிரை பத்தி சொல்லணும்னா எல்லாத்தையும் சும்மா மேடைக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஹி ஹாஸ் இஸ் ஓன் பெஞ்ச் மார்க். அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர், எதை தவறையும் எந்த விதத்தையும் நல்ல கரெக்டா, அதாவது மனது வலிக்காமல் ஒருத்தங்களுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அன்பு நண்பர். அதை தவிர இந்த மாலை நேரத்துல, அதுவும் சனிக்கிழமை சாயந்தரம், எல்லாரும் வந்து ஒரு பிஸியா, இன்னும் ஈவன் இந்த லாக்டவுன் டைம்ல கூட ஒரு ஃபேமிலி டைமை மீறி இந்த பேச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பேச்சு தொடங்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களும் வணங்கி இந்த பேச்சு தொடங்குறேன். அன்பர்களே, நான் சொல்றது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆனா நான் பேசுறது இந்த வாங்க பழகலான்னு ஒரு தலைப்பை சூஸ் பண்ணும் போதே நான் பேசுறது என்னவா இருந்ததுன்னா, நாம வந்து நம்ம அனுபவத்தை சொல்லணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் இந்த பேச்சே நம்ம இந்த தலைப்பே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த தலைப்புல என்ன ஸ்பெஷல், அதுதான் இன்னொரு 30-35 நிமிடம் என்னோட நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட் உங்க லைஃப்ல மாற்றக்கூடிய விஷயங்கள். யாரோ ஒரு கூட ஒரு நண்பன் கூட ஒருத்தர் வந்து உங்களோட இருந்துட்டு, அப்பா இது என்னுடைய அனுபவத்துல இருக்குப்பா, அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்பா, அந்த அனுபவம் நீங்களும் உணர்ந்துங்கப்பான்னு சொல்றதுதான். நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஐ எம் ரெஸ்பான்சிபிள், அதாவது நீங்க என்ன என்ன கேள்வி வேணா கேட்கலாம், அப்படிதான். சரி, இப்போ வாங்க பழகலாம். இப்போ எப்படி வாங்க பழகலான்றது எப்படின்னா, ஒரு 10 வருடம் முன்னாடி நான் இருக்கிற நகரம் சியாட்டல் நகரம் அமெரிக்கால இருக்கிறோம். நாங்க ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம். என்ன பண்ணோம்னா, பார்த்து யாரை பார்த்தாலும் ஒரு 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 சக மனிதர், ஒரு தமிழ் மனிதர் இல்லைன்னா ஒரு இந்தியன், அப்படி பார்த்துட்டு ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் யூ, நாங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றதுதான் வந்து எங்களுடைய ஆராய்ச்சி. ஆனா அந்த 50 பேர் கிட்டத்தட்ட 50-55 பேருக்கு மேல போயிடுச்சு. அன்பர்களே, வந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா தெரியுமா, 0. சில பேர் வந்து கேள்வி கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து என்னடா அதுன்ற அந்த அந்த தொண்டை லாக் ஆகும். அந்த மாதிரிதான் என்னுடைய எங்க டீம்ல, அதாவது சஹா டிவி டீம்ல எங்களுக்கு ரிசர்ச் டீம் இருக்கு, எல்லாம் வாலண்டியர் பேஸ் தான். ஸோ எங்க டீம்ல எல்லாரும் வந்து ஷாக்கிங் வந்து சொன்னாங்க, இது என்ன இது, ஒருத்தர் கூட வந்து இப்போ ஒருத்தர் வந்து பேசலாம் நம்ம பழகலாம்னு சொல்றோம், ஆனா வந்து அது அதை வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே மனசு வந்து இவன் என்ன நினைக்கிறான், ஏதாவது வேற ஏதாவது எதிர்பார்க்கறானோ, இவன் என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான், இப்படியே தான் வந்து அவங்களுக்குள்ள எண்ணம் ஓடுதே தவிர, பா இவன் சொல்றானப்பா, ஏதோ சொல்றானப்பா, மனசார இவங்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுவோன்ற இது வந்து வரல. இன்னும் எல்லோரும் கிடையாது, ஒரு சிலர்கள் கண்டிப்பா இன்னைக்கும் பேசுறாங்க, யாரா பேசுறாங்கன்னு அதையும் நம்ம சொல்லிக்கணும். ஆனா முக்காவாசி அன்பர்கள் இப்ப வந்து நம்ம வாங்க பேசலாம், நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது, உள்ளுக்குள்ள ஒரு அப்படியே புல் பேக் வருது, ஓ நோ 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 நோ, ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஏதோ எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்டன்ட்டு. அப்போ அதை வச்சு நான் ஒரு ஆர்டிக்கல் பேசினேன், ஒரு வீடியோ பேசினேன், எல்லோரையும் நம்பலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு இன்புட் கொடுத்தேன், நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, இது பண்ணுங்க, உங்களோட பர்சனல் விஷயமோ உங்க எதையுமே பேசாம அட்லீஸ்ட் ஒரு மனிதர் பேசுறாங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து கேளுங்க, உங்களுக்கு டைம் இருந்தா அதுக்காக எடுத்தவொடனே எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ண வேணான்ட்டு ஒரு பதிவு வீடியோ பதிவு போட்டு இருந்தேன். அப்படிதான் வந்து அந்த இந்த 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 இன்னர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த பழகிறது. ஒன்று தெரியுமா அன்பர்களே, நம்மளுடைய சமுதாயம் 1000 கோடி 1000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஒரு தமிழ் சமுதாயத்துல அந்த காலத்துல ரொம்ப வருஷம் கூட போக வேண்டாம், நான் பிறந்த எங்க ஊர்ல, நான் திருநெல்வேலியில சாத்தாங்குளம் பக்கத்துல ஒரு ஊர் எங்க கிராமம், அங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு திண்ணை இருக்கும். நாங்க கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு இருப்போம், அப்ப போனா எல்லார் வீட்டு கதவும் திறந்திருக்கும், வந்தா வாயா காஃபி சாப்பிடியா அதை சாப்பிடியான்னு, என்னமோ தன் வீட்டு பிள்ளை வந்த மாதிரி எல்லாரும் பண்ற ஒரு காலம் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப வந்து ரோட்டு பக்கத்துல யாரும் நின்னா கூட, ஏய் ஹூ ஆர் யூ, எதுக்கு நிக்கிற, என்ன வேணும், ஷல் ஐ கால் த காப், இப்படிதான் நம்ம கலாச்சாரம். அந்த இது எப்படின்னா ஒரு பயத்தோட கலந்த ஒரு இதுல போயிடுச்சு. நம்ம கண்டிப்பா ரொம்ப நம்மளுடைய எச்சரிக்கையா இருக்கிற தப்பு கிடையாது, ஆனா அதே சமயம் இந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு நெகட்டிவா போற நிலைமையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதனாலதான் வந்து நமக்கு பிரச்சனை. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே, 95% நம்மளுடைய டெய்லி ஒரு சக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா லீட் ஆகுது, 95% சப்கான்சியஸ் மைண்ட், அது வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் ஆல் அபவுட்
நம்மளுடைய தாட் டேட்டாபேஸ் ஏன்னா நானும் கணினி துறையில இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் விளக்குறேன். நம்மளுடைய தாட் டேட்டாபேஸ் நம்ம டெய்லி உள்ள சேவ் பண்ணி வச்சிருக்க, நம்ம பிறந்ததுல இருந்தும் பல பிறவில இருந்து உள்ள வந்த டேட்டாபேஸ், அந்த தாட்டோட டேட்டாபேஸ் தான் நம்மளை ரூல் பண்ணது. இட்ஸ் நாட் நம்ம ஒரிஜினல் கிரியேட்டிவ் மைண்ட். ஜஸ்ட் 4 to 5% தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட், அதாவது நம்ம விழிப்பு நிலையில வந்து வாழ்ற வாழ்க்கையா இருக்கு தினசரி. அப்பனா பாருங்க நம்ம எந்த அளவு உள்ளுக்குள்ள இந்த சுத்தி உள்ள எல்லா மீடியாஸ்ல இருந்தும் சுத்தி உள்ள எல்லா விதமான இன்புட்ல இருந்தும் நம்மளுடைய பேட்டர்னே மாறிடுச்சு. வே நம்ம இந்த இந்த வாழ்க்கையை மாறதே மாறி போச்சு. அந்த என்னுடைய ஆசை எல்லாம் என்னன்னா, நம்ம வளர்ந்த விதம் நம்மளுடைய கலாச்சாரம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கூட இருக்குது. ஆனா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் பழைய லெவலில் கொண்டு வரணும் வித் நியூ அப்டேட்ஸ். அதுக்காக நம்ம அப்படியே போகணும்ன்றதுலாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் வந்து மோர் பண்ண ஒரு மோர் பானை வச்சிருந்துருக்காங்க, இல்ல தண்ணி பானை வச்சிருந்துருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இது ஒண்ணு ஒரு பழக்கம். இன்னொன்னு ரெண்டாவது விஷயம் வாங்க பழகலான்றதுல முக்கியமான விஷயம் வந்து நமக்குள்ள நம்ம பழகிறது. நமக்குள்ள ஒரு பழகிறது எப்படின்னா, இப்ப நம்ம ஜென்ரலா நம்ம சொல்லுவாங்க பேஷன்ஸ் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ப்பா, இது எது இருந்தாலும் நீ குடும்ப வாழ்க்கை நட்பு வாழ்க்கை எதுனாலும் நீங்க ஜெயிச்சிடலாம், நீங்க வந்து சமாளிச்சு வாழ்ந்துடலான்னு. நீங்க மனசார கேட்டு பாருங்க, நான் பேஷன்ஸ் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழ்றேன், ஆனா அதுல எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுதுன்ட்டு இந்த ஆராய்ச்சி நாங்க பண்ணி பார்த்தோம். கண்டிப்பா அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், ப்ரொவைடட் நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மள நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா என்னங்க, அப்புறம் நான் வந்து 2012 கைலாயம் போயிருந்தேன். போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு புது மாற்றங்கள் எல்லாம் நடந்தது. 2012 அப்புறம் நான் ஒன்று சொல்றது, மனசை தாண்டி வாழுங்கன்னுவேன். அதுவும் நான் நம்ம இதே அர்த்தத்தில் இன்னொரு விஷயம்தான். அப்போ மனசை தாண்டி வாழுங்க, நம்மளை நாமளே ஆளணும். இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் காமம் வருது, நான் ஏன் நன்றி கெட்டவனா இருக்கேன், நான் ஏன் வந்து ஒரு கருணை இல்லாதவனா இருக்கேன், நான் ஏன் வந்து ஈகோவில் இருக்கிறேன். இப்படி இந்த அத்தனை விஷயங்களும் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய நமக்குள்ள உள்ள அந்த விலங்கு எண்ணங்கள், அந்த அந்த ஒரு கோபமான ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பா அந்த பழக்கிறது உள் பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வெளி பழக்கம் நல்லா இருக்குங்க. இதுதாங்க பர்மனன்ட் சொல்யூஷன். மற்றபடி இந்த பேஷண்டா இருங்க, டாலரன்ஸுங்க, அட்ஜஸ்ட்மெண்டா இருங்க எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சாத்தியம் ஆகணும்னா நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டாதான். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் கூட நான் போய் நான் எதையுமே சொல்லுங்க, இன்னைக்கு இந்த மீட்டிங் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு பா ஜஸ்ட் உங்களுக்கு மனசுக்குள்ள வர்றது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருங்களேன். யார்கிட்டையும் எதையும் காட்டாதீங்க. என்னென்னலாம் என்ன வருதுன்னு ஒரு எண்ணத்தை தொட்டு பாருங்க, அந்த எண்ணத்துக்கு ரிலேட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 to 11 நிமிஷம் நீங்க உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 80% தேவையற்ற எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸா தான் இருக்கும், ஒரு அப்லிப்டிங்கான எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. நீங்க எழுதி பாருங்க, அப்புறம் கிழிச்சும் போட்டுருங்க. இது உங்களுக்கு நமக்குள்ளேயே ஒரு ஒரு டெஸ்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு, அப்போ நம்மளை நாமளே நம்ம வேலை செய்யணும். நம்ம நாமளே நமக்குள்ள நம்ம ஒரு விஷயங்களை நம்ம பண்ணி ஆகணும். அப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிடலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சயின்ஸ் படி ஒரு மனிதருக்கு 50,000 to 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் வருது. அதுல நம்ம சில எண்ணங்களை மட்டுமே பிடித்து கொண்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பிடித்து கொண்ட எண்ணங்களும் நிறைய நெகட்டிவ் எண்ணங்களா இருக்கு. இது என்னன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் நிறைய பக்கு ஏகப்பட்ட விஷயத்துல போய் கரெக்டடா போய் நிக்குதுங்க. நம்மளுடைய தாட் சாஃப்ட்வேர் இப்போ அதை கிளீன் பண்ணாலே நம்ம நமக்குள்ள நல்லா இருக்கும், நமக்குள்ள நல்லா தான் வெளியில நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேல இன்னும் ஒரு ஸ்டெப் போகலாம். எப்படின்னா ஒரு தாட் எப்படி வருதுங்க, ஒரு தாட் எப்படி வரும்னா, ஒரு முதல்ல ஒரு 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 உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சியிலேருந்து ஒரு தேவை, அந்த தேவையிலேருந்து ஒரு முயற்சி, முயற்சியிலேருந்து ஒரு செயல், செயலிருந்து ஒரு அனுபவம், அப்புறம் அனுபவத்தில் வருது, அப்புறம் அது ஆராய்ச்சியில் வருது, அப்புறம் அதை தெளிவு பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். இது தாங்க மைண்டோட பேட்டர்ன். இப்படி தாங்க நம்ம வேலை செய்யும். இதில் எல்லார் மைண்டும் இந்த உலகத்தில் உள்ள 6 அறிவுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இதில் எஸ்கேப்பே கிடையாது. இதில் எங்கே நம்ம பார்க்க வேண்டியது, எனக்கு ஒரு உணர்ச்சி வருது, எனக்கு தேவை வருது, நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு ஒரு தேவை வருது, நான் முயற்சி எடுக்க போறேன், அது செயலை கொண்டு வர போறேன். இந்த ஆசை அந்த அந்த எந்த இடத்த நம்ம எந்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போறோமோ அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையில நம்ம ஒரே ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும். இந்த ஆசை எனக்கு தேவைதானா, இந்த ஆசை எனக்கு தேவைதானான்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாலே போறேங்க.
அப்போ ஆசை வந்து எனக்கு வரக்கூடாதா? இப்ப என்ன பிரச்சனைனா பேராசை தான் நிறைய இருக்குது. இப்போ நான் இருக்கிற இந்த சியாட்டல் நகரத்துல, இந்த அமெரிக்கால எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, உலக அளவுல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம பேசும்பொழுது பார்த்தோம்னா, நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு சாதாரண வீடு வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து மல்டி மில்லியன் வீடு வாங்கிட்டாரு, 2 மில்லியன் 3 மில்லியனுக்கு எல்லாம் வீடு வாங்கிட்டாரு. அதனால நான் வாங்கணும்ன்ட்டு அந்த ஆசையில தனக்கு தன்னுடைய சக்தியை மீறி கண்டிப்பா வாங்குற ஆசை தப்பு இல்லை நண்பர்களே. சக்தியை மீறி அதை வாங்கி அதுல அனுபவிக்கிற அந்த மனித மென்டல் டார்ச்சர் இருக்குல்ல, அதுலதான் பிரச்சனை. ஒரு சின்ன கதைக்கு வருவோம். ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன விளக்கமா இருக்கணும்? ஏன்னா நான் நிறைய கதை சொல்லியே பழக்கப்பட்டவன். ஒரு ஒரு 6-7 வருடமா நீங்க நம்ம சேனல் பாத்தீங்கன்னா கதைகள் மூலமா தான் நிறைய விளக்கியிருப்பேன். ஒரு காலத்துல ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை ஒரு வண்ணான், வண்ணானுடைய கழுதை. அது வந்து டெய்லி ஆத்துக்கு போகும், அந்த மூட்டையை கொண்டு வரும், அப்புறம் அவர் துவைப்பாரு, திருப்பி அந்த வெயிட்டோட கொண்டு வருவோம். அந்த அந்த ஆத்து உரத்துல வண்ணான் துவைக்கும் போது அந்த கழுதைக்கு பல கழுதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு கழுதை ஃப்ரெண்டு சொல்லுமா, இது என்னப்பா அது, நீ பாட்டு இந்த வண்ணாங்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, நான் பாரு நான் நினைச்சதை சாப்பிட்றேன், வெளில போறேன், நான் பாட்டு கத்திக்கிறேன், கணச்சிக்கிறேன், எல்லாம் பண்றேன், நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறேன்னு அந்த கழுதை சொல்லுமா, அந்த வண்ணானோட கழுதை சொல்லுமா, இல்ல இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உனக்கு தெரியுமா, நான் சொல்றேன்னு சொல்லுமா. இது என்னன்ட்டு இன்னொரு கழுதை, அந்த வெளியில இருக்கிற கழுதை கேட்குமா. அப்போ அந்த வண்ணானோட கழுதை சொல்லுமா, நான் வந்து ஒரு பணக்கார வீட்டுக்கு டெய்லி போவாரு என்னுடைய எஜமா, அங்க போகும்போது அங்கதான் வந்து எல்லா நிறைய துணிகள் கிடைக்கும், அதனால ரொம்ப நேரம் அங்க இருப்பாரு. ஒரு நாள் அந்த வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு வந்து, நான் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ண போறேன், அந்த கல்யாணத்தை நான் வந்து, அவர் வந்து ஏழப்பட்ட ஒரு பையன் போல இருக்கு, அதனால கல்யாணம் பண்ண போறேன். அந்த கல்யாணத்துல வந்து அவங்க தந்தைக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஒரு நாள் ரொம்ப ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு, நானும் அங்க இருக்கிறேன், அந்த பெண்ணோட தகப்பன் வந்து நான் அவனுக்கு கட்டி வைக்க கட்டி வைக்க மாட்டேன், இந்த கழுதைக்கு கட்டி வைப்பேன் தவிர அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்ட்டு சொல்லுவாரு, அதனால நான் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ன்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து நான் வந்து இன்னும் வந்து அந்த இந்த இந்த வண்ணானோட இருக்கன்னு சொல்லுமா. இதுல என்ன விஷயம், இதுல எது ஆசை எது பேராசை? அந்த பெண் ஒரு சராசரி ஒரு மனிதனை கல்யாணம் பண்றது ஆசை, அந்த கழுதை அந்த பெண்ணை, அந்த பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்றது பேராசை. இது இந்த ஒண்ணை புரிஞ்சுக்கிட்டா போறோம் நம்ம ஆசையோட. இது ஒரு ஆசை வந்ததுன்னா அந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமா? அதற்கேத்த நமக்கு விஷயங்கள் இருக்கா நம்ம பார்த்துக்கிட்டாலே முக்காவாசி பிரச்சனைகள் காரணமே அதுதாங்க. இன்னும் என்னன்னா ஆசையில இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி வரும்னு பார்க்கலாம். ஒரு ஆசை வருதா, ஆசை நடக்கலன்னா வந்து நடக்கலன்னு என்ன ஆகும் தெரியுமா? அப்ப அதை அடையணும் 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 அடையணும்ட்டு அந்த பற்று வந்துடுங்க. மனசு எப்படி தெரியுமா வேலை செய்யும்? ஒன்னு அடையணும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதை நோக்கி நூத்துக்கணக்கான எண்ணங்கள், அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, எல்லாம் வரும். இது பாசிட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா பேராசில வந்தா என்ன ஆகும், அது கடும் பற்றாயிடும். பற்றாச்சுன்னா என்ன ஆகும், அது நடக்கலன்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்க வந்துடும், அது கோபம் ஆயிடும். கோபம்ன்றது மிகப்பெரிய வெப்பன். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமாப்புனையை சுடும்னு வந்து வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கோபத்திலேயே வந்து நின்றோம். கோபத்துல நின்று அதுவும் நடக்கல, அதுலயும் பிரச்சனைனா அதுக்கப்புறம் வந்து நான் பெரியவனா நீ பெரியவனா, வஞ்சம் எல்லாமே வந்துடுங்க. ஒரு மனிதனுக்குள்ள எல்லா நெகட்டிவ் விலங்குத்தனமான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒட்டிக்கோங்க. அது தேவையா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காரணம் பார்த்தா ஆசைதான். சரி, இவ்வளவு சொல்றீங்க, இப்போ நம்ம இதுல வந்து தீர்வு என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த தீர்வு வந்து ஒரே ஒரு விஷயத்துல நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இப்போ சயின்ஸ் படிதான் இதுவும், என்னுடைய குருமார்கள் ஒருத்தர் பிஎம் ஹெக்டே, அவர்கிட்ட சில நாள் பேசும்போது அவர் சொல்லுவாரு, சஹா என்னுடைய இப்போ நீ வந்து 50-60 trillion செல்ஸ் இருக்கு, உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு, இந்த ரெண்டு செல்லும் எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனா இந்த மனசுதான் வந்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுது சஹான்னுவாரு. அதை நான் வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி என்னுடைய 8வது புத்தகம் அதை பத்தி தான் நான் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி சொல்றதுன்ட்டு இப்ப நம்ம திரும்பி வருவோம். இப்போ என்னோட செல்லோ, இந்த கதிரோட செல்லோ, இல்லை இந்த அன்பர்கள் இதை கேட்கறவங்க எல்லாருடைய செல்களும் என்னைக்குமே அன்பை தான் விரும்புது. இதை தடுக்கிறது என்னன்னா நம்மளுடைய மனசு தாங்க. அதை நம்ம சரி பண்ணாலே போறோம். இப்ப நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம மாத்தினாலே போறோம். இப்போ நான் பேசுறேன், அது ஐஞ்சா பிரியுது, அது கிளாஷ் ஆகுது, உங்களோட வந்து மோதுது என்னுடைய பேச்சாலை, உங்களுக்கு வேண்டானா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, இல்லைன்னா சில டைம் வந்து என்னுடைய தாக்கம் அதிகமாக வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த செதறும். இல்லை நீங்கள் எல்லாரும் இதை ஓகே இவர் ஏதோ சொல்கிறாரு, நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சினா அது உங்களுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி இன்ட்ராக்ட் ஆகும். இவ்வளோதாங்க,
ஒரு தாட்டு ஒரு எண்ணாலை சயின்டிபிக்கா பார்த்தா அது அஞ்சா தான் பிரியுது, அஞ்சு விதமா தான் நடக்கும், இதுவும் எல்லாருக்கும் சமந்தான். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம செதுக்கணும். நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு சிம்பிளா அப்போ நம்ம என்ன மாத்தினா இது மாறும், அதுதான் வந்து நமக்கு இப்போ பெரிய விஷயம். ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு எண்ண துண்டல், ஒரு ஆசை வருதுன்னா அது என்ன மாதிரி விதத்துலாம் வரும்னா, நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவை மூலமா வரும், இல்லைன்னா பிறர் மனம் தூண்டும். இப்போ உள்ள முக்காவாசி பிரச்சனையும் அதுதாங்க. சூட உள்ளவங்க யாராவது தூண்டி விட்டுறாங்க, இல்லைன்னா ரொம்ப போச்சுன்னா அந்த விளம்பரம் மீடியா எல்லாம் போட்டு நம்மளை தூண்டி விடுது, இல்லைன்னா சுச்சுவேஷன் பேஸ்டு சில நமக்கு ஆசைகள் வருது, இல்லை தேவைகள் வருது. இதுல வந்து கர்ம வினைகள் படி வர்றது வந்து அதுவும் இருக்கு. நமக்கு மூணு கர்மங்கள் இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாம கர்மம் இருக்கு. அதுல வந்து நம்ம ஆகாமியம் சில கர்மங்கள் எடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வருது. அப்புறம் இறைத்தன்மையின் மூலமாகவும் சில விஷயங்கள் வருது, இந்த பிளானட்ரி மூலமாகவும் சில விஷயங்கள் நமக்கு வருது. இந்த விஷயத்துலதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப நம்ம மாத்த வேண்டியது ஒரு சின்ன விஷயம்தான். இவ்வளவு ஒரு நம்ம என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, இப்ப என்ன பண்ணலாம், வாட் ஐ கேன் டூ டு சேஞ்ச் மை செல்ஃப் அப்படின்னு வந்தீங்கன்னா, நம்ம மாறணும். நம்ம மாறணும்னா என்ன பண்ணோம்னா, வி நீட் டு ஒர்க் ஆன் இட். ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன், அப்புறம் அதுக்கு இப்போ நீங்க அது பண்ணலன்னா அது செகண்ட் சொல்யூஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், எப்ப எப்பெல்லாம் தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்கு கோபம் வருதோ, இல்ல நெகட்டிவ், எனி நெகட்டிவ் எண்ணங்கள், அது காமம், கோபம், எதிர்பார்ப்பு, எரிச்சல், நன்றி கெட்ட தன்மை, எது வந்தாலும் உட்கா எப்போ அது வருதுன்னா, ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கு. எப்படி ஒரு தாட் எப்படி சேவ் ஆகும், ஒரு டேட்டாபேஸ்ல தாட் டேட்டாபேஸ்ல சேவ் ஆகும்னா, இப் ஃபார் எக்ஸாம்பிள் 2200 ஒரு எஃப்எம் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாமே, ஒரு 2020-25 ஒரு ஃப்ரீக்வன்சில அந்த லேயர்ல ஒரு தாட் சேவ் ஆகுது. இப்ப திருப்பி அது எப்படி ரிட்ரீவ் ஆகும்னா, மனசு எப்படின்னா, இப்ப நீங்க நான் பேசுறதோ நீங்க பேசுறதோ இன்னைக்கு நம்ம காலம் ஃபுல்லா நம்ம இருக்கிறதோ எந்த ஃப்ரீக்வன்சில வருதோ நமக்கு வந்து உள்ள ஸ்டோர் ஆகி அது ஒரு ஃப்ரீக்வன்சில தான் சேவ் ஆகும். இப்ப திருப்பியும் அதை வெளியில கொண்டு வரதும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனாதான் வெளியில வரும். அப்போ ஒரு எண்ணம் நமக்கு வெளியில வருதுன்னா ஏற்கனவே ஸ்டோர் ஆகிற ஃப்ரீக்வன்சி தானே, அந்த ஃப்ரீக்வன்சில போய் உடனே அதை மாத்தினாலே போறோம், அந்த அந்த எண்ணங்கள் மாறும். மாத்துறதுன்னா மேல் பதிவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இவரை திட்டணும்ப்பா இன்னைக்குன்னு சொல்லும் பொழுது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டீங்களா, இல்லை இவர் நல்ல நம்ம நல்ல விதமா பேசிட்டு இருக்கலாம், இது பிரச்சனையை வளர்க்காம நம்ம நல்லபடியா பேசிட்டு இருக்கலாம் ஒரு மேல் பதிவு போட்டு இது பண்ணீங்கன்னா உண்மையாவே அந்த எண்ணங்கள் அழிஞ்சிருங்க. இது பெரிய சப்ஜெக்ட், நீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி வேணா என்கிட்ட கேட்டுக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. இதுக்கு எதுக்கு இதுக்கு மூலதாரம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதனுக்கு ஒரு லட்சக்கணக்கான ஒரு லட்சம் 100,000 எண்ண குவியல் நம்மளுடைய தாட் டேட்டாபேஸ்ல இருக்குன்னா, அதுல வந்து ஒரு 70% நமக்கு இதே மாதிரி எண்ணங்கள் தான் இப்போ வந்துருச்சு, 70-60%. அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். எப்பொழுது இது 50-60% போதோ நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அன்பர்களே, நீங்க ஆக்ட் தான் பண்ணுவீங்க. ஆக்ட் அண்ட் ரியாக்டுக்கு என்ன விஷயம்னா, இப்போ ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா, ஏய் நீ திட்டியாப்பா நான் உன்னை போட்டு பட்டுறேன்ப்பா, ஒருத்தங்க ஏதாவது பண்றாங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அதெல்லாம் மாறி என்ன ஆகுனா, இவர் திட்டுறாரு எதுக்கு அது சோர்ஸ், அப்படி போ மாற ஆரம்பிக்கும். இது தாங்க மாறுற தருணம். இந்த மாறுற தருணம் தான் ரொம்ப முக்கியம். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, அதாவது எண்ணமோ உணர்வோ நம்ம பிரிக்கிற தன்மை, அந்த 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 கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும். எப்ப வரும்னா, நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம குறைய குறைய, அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எப்ப குறையன்னா, நம்ம இதே மாதிரி நம்ம தாட்டை நம்ம எரேஸ் பண்ண நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதையும் தாண்டி ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க சில பேர் நீங்க தியானம், யோகாசனம், உணவு பழக்கம், இந்த மூணு தான் நம்ம ப்ரமோட் பண்றது நம்மளுடைய என்னுடைய அனுபவத்துல இருக்கிறதுனால. ஏன்னா நான் ஒரு 20 தியானம் பண்றேன், ஒரு 10 யோகாசனம் பண்றேன், ஒரு 7 உணவு பழக்கத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அதுல நான் பார்த்தது என்னன்னா, எப்பவுமே ஒரு மனிதனோடுக்கு 4 உணர்வுகள் இருக்குங்க, இன்பம், துன்பம், அமைதி, பேரானந்தம். இந்த 4 உணர்வுகளுக்கு மாறி எந்த உணர்வுகளும் போக மாட்டாங்க. இன்பம் துன்பம் சராசரியா வந்துகிட்டே இருக்கும். அமைதின்றது நமக்கு வந்து எப்போவாதான் வரும். ஆனா சில பேருக்கு நம்ம இந்த மாதிரி போன ஜென்மத்து பலனாக சில பேருக்கு அமைதியாவும் இருக்கும். ஆனா இந்த பேரானந்தம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல. அந்த டச் பண்ணும்போது அப்பா எதுவும் வேணாண்டா, எத்தனையோ பேர் நீங்க பாத்திருக்கலாம், அப்பா இந்த தருணம் போறோம்னாண்டு சில டைம் வந்து அந்த பேரானந்துக்கு போயிடுவீங்க, எதுவுமே வேண்டாம், ஐ எம் ஹாப்பி வித் இன் மை செல்ஃப், அப்படி கண்ணம் முன்னா அப்படியே சொர்க்கமா இருக்கும். அதுதான் பேரானந்தங்கள். ஸோ அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ 50-60% நல்ல எண்ணங்கள் நம்ம கொண்டு வந்துட்டாலே நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் அன்பர்களே, இதுதான் உண்மை.
ஆக்ட் மட்டும் தான் பண்ணுவோம். இப்ப இவர் சொல்றாரா, என் மனைவி இப்படி சொல்றாங்களா, இது ஒரு காரணம் இருக்கும், என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பேசிக்கலாம். என் குழந்தைகள், என் நண்பர்கள் சொல்றாங்களா, எல்லாத்தையும் வந்து நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிற தருணம் தான் வந்து ஒரு மனிதன் அழகான அவனுடைய நம்மளுடைய இந்த ஸ்லிப் ஆகுறது, அதாவது அந்த ஃபிளிப் ஆகுற தருணம். அந்த தருணம் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தருணம் என்ன ஆச்சுன்னா என்னெல்லாம் தெரியுமா நடக்கும். இப்போ ஒரு V9 ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு 10x10 ஒரு ரூம் நீ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு வீணையை நம்ம வாசிக்கிறோம், இன்னொரு வீணையை வாசிக்கலன்னா இந்த வீணையை நான் வாசிக்கிற வீணையில அந்த ஸ்வரம் வந்து வாசிக்காத வீணையை வந்து அதுவும் வாசிக்க ஆரம்பிக்கிற அந்த வைப்ரேஷன் அதுல எஃபெக்ட் ஆயின்றது தான் வந்து ஆராய்ச்சி. அது அப்ப என்னன்னா, நான் என்னுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் எல்லார் எண்ணங்களும் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நல்ல ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் தனித்தனி கிடையாது. வி ஆர் பிசிக்கலி மேபி செப்பரேட்டட், ஆனால் மென்டலி எல்லாருமே கனெக்டட் தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு இன்னொரு கதைகள் கூட இருக்கு. சுவாமி விவேகானந்தை பத்தி சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு நாள் ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு கூட இருந்த சக பயணி கேட்பாரு, ஏய் நீ என்னப்பா சாமியாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு தான் வேற வேலை வெட்டி இல்லாம நீ தான் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு பேரா சோறு கொடுப்பாங்களா? விவேகானந்த பெருமான் சொல்லுவாரான், எனக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும் பாருங்கன்னு வரான். அப்படியே ட்ரெயின் போயிட்டு இருக்குமா, ஒரு ஸ்டேஷன்ல நிக்குமா, எங்க வந்து ஒருத்தர் ஓடி வருவாராம். ஓடி வந்து, சுவாமி நான் தூங்கிட்டு இருந்தேன், உனக்கு சாப்பாடு வேணும்னு எனக்கு நினைவுல வந்தது, இதான் சாமி நான் அந்த இதே முகம் தான் இதே முகம் தான் சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்துட்டு போகும்போது விவேகானந்தாஜி சொல்லுவாங்களாம் அந்த இவரை பார்த்துட்டு, நம்மளுடைய வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கொடுக்கும் பொழுது, தொடர்போடு கொடுக்கும் பொழுது எல்லாமே சாத்தியம்ன்றத சொல்லுவாங்களாம். இப்படி எத்தனையோ கதைகள் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலே நான் வந்து எவ்வளவோ சொல்லலாம், நல்லதை நினைச்சா நல்லதா நடக்கும். அதே மீறி நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கழியுது, இல்லைன்னா வந்து நம்ம சைடில் ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரோம். இப்போ நம்ம எண்ணத்தை நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். எய்தர் நான் சொன்னல பதிவுகள் மூலமா, ஏதாவது ஒரு தேவையற்ற எண்ணங்கள் வருது, அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைங்க. அந்த எண்ணங்கள் வெளியில வந்தா என்ன பிரச்சனை வரும், ஏதாவது என் வாய் மூலமா ஆக்ஷனுக்கு வந்தா என்ன என்ன மாதிரி எல்லாம் வரும், சீக்வன்ஸ் வரும். தப்பான சீக்கிரம் சொன்னா உடனே வந்து மேல்பதிவு போட்டு, நோ இது கிடையாது, நான் வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய விஷயம். திருப்பி பண்ற மேல்பதிவுகளும் அப்லிப்டிங்கா இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரெண்டு பேர் கடவுள்கிட்ட போய் வேண்டாங்க, கடவுளே நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது. இன்னொருத்தர் வேண்டாரு, கடவுளே நான் உன் ஆசீர்வாதத்துல கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இதுல எப்படின்னா, முத ஆள் வந்து எப்படியும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஃபெயிலுன்ற நெகட்டிவ் வார்த்தையை ஒரு வாழ்க்கையில கொண்டு வந்துடுறாரு. ரெண்டாவது ஆள் வந்து எல்லாமே அப்லிப்டிங் வார்த்தைகள், நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் உன் ஆசீர்வாதத்துல, உங்க ஆசீர்வாதத்துலன்றது. அப்போ இதே மாதிரி நீங்க மேல்பதிவுகள் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் நீங்க இந்த 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 ப்ராக்டிஸை பண்ணாலே போறோம், நீங்க கண்டிப்பா மாறுவீங்க. நமக்குள்ள இந்த மாறணும்னா வெளியில உள்ள பழக்கங்கள் எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்குள்ள உள்ள கோபங்கள் மாறிச்சுன்னா வெளியில கோபங்கள் வராது. நமக்குள்ள உள்ள எரிச்சல்கள், நன்றி கட்ட தன்மை, நமக்குள்ள உள்ள ஈகோ எல்லாம் மாறிச்சுன்னா வெளியில உள்ளது அப்படியே பரவுங்க. இது ஆச்சுன்னா என்ன ஆகும், நீங்க இயற்கையோட டியூன் ஆயிடுவீங்க. இயற்கை வந்து 3 விஷயமா நமக்கு வேலை செய்யும். பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு இருக்கு. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, இது ஒரு சயின்டிபிக் டேர்ம் தான். பட் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சுத்தி உள்ளது எல்லாத்துலயும் டியூன் ஆயிடுவோம். இதுதான் கரெக்டான விஷயம். சுத்தி உள்ள ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையும் இல்ல, இந்த உயிரற்ற பொருட்கள் மூலமும் நம்ம டியூன் ஆயிடுவோம். அவ எப்படி ஆகும்னா, 1 நிமிஷத்துக்கு 60 டைம் தான் ஹார்ட் பீட் ஆகணும். அந்த கரெக்டான அந்த பீட்டிங் போனாலே போறோங்க, நமக்கு வந்து இதுவாகும். இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய மூச்சு காத்து எப்பவுமே தாளாட்டு மாதிரி தாங்க இருக்கும். தாளாட்டு மாதிரி இருந்தாலே நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன், ஒரு சின்ன பதிவு காமிக்கிறேன். இது வந்து எனக்கு இதை முதல்ல இதை கொடுத்தது வந்து அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அப்பா. இதுதான் அவங்களுடைய கோர் டீச்சிங். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா, இதில் தெரியுதா? ஓகே, நம்ம இருக்கிற, நான் சொன்னேன்ல இந்த 14-40 இந்த இடம் தாங்க 95% மக்கள் வாழ்கிறோம். இந்த 14-40 என்ன பிரச்சனைனா, எமோஷனல் தான் வாழும். நீ திட்டுறியா நான் திட்டுறேன், நீ பழிக்கிறியா நான் பண்றேன், ஏய் நீ பண்றியா, எல்லாமே நான் சொன்னால இந்த ஆசை, பேராசை, சினம், கடும்பற்று, வஞ்சம் எல்லாம் இந்த ஜோன்ல தாங்க இருக்கு. இப்ப என்ன குவியல் குறைஞ்சது, இல்ல தியானம் பண்றீங்க, இல்ல நான் சொல்ற இந்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இங்க வந்துருவோம் ஆல்பால. தட் இஸ் நத்திங் பட் 8-13. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்றாங்கன்னு சொல்றேன். நம்ம தலையில
பிரெயின் வேவ்ஸ் மூலமாக இதை மெஷர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா அப்படியே கொட்டி கிடக்குது. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ஹர்ட்ஸ் இல்லைனா சைக்கிள்ஸ் பர் செகண்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்டில் மென்டல் ஃப்ரீக்குவன்சி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம உணர்வுகளுக்கு அடிபட்டே தீர்வோம். இதே 8 to 13 நம்ம ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சியில் வந்துட்டோம்னா நம்ம மனம் நமக்கு ஒரு அடிமையாக இருக்கும், அதாவது நம்ம எஜமானாக இருப்போம். இந்த 14 to 40 மனசு நமக்கு எஜமான இருக்குதுங்க. இதுதாங்க இதில் விந்தையான விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியது, நம்மளுடைய கழி தேவையற்ற எண்ணங்களை கழிச்சோம்னா 8 to 13 வந்துடுவோம். 8 to 13 வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. இதை மெஷர் பண்ணுறது EEGன்னு சொல்லலாம், எலக்ட்ரோ என்சுலோகிராஃப்ன்ற ஒரு மெஷின். இப்போ அட்வான்ஸாக வந்து MEGன்னு வருது, அது வந்து மேக்னட்டோ என்சுலோகிராஃப்னு சொல்லலாம். ஈவன் இங்கே இங்கே US ஒன்று கிடைக்குது, மியூசன்ட், $150. அது போட்டாலே ஏப்பா நான் எந்த ஃப்ரீக்குவன்சியில் வாழ்கிறேன்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். இந்த 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 எனர்ஜி பேட்டர்ன், இந்த சைக்கிள்ஸ் பர் செகண்டை நம்ம குறைச்சிட்டாலே மனிதர் அப்பந்தான் வந்து அமைதியாகவும் ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு ஆழ்ந்து பண்ணுறது. இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. நான் 7 வருஷம் ஆச்சு யார்கிட்ட சித்தியோ சண்டை போட்டோ. எனக்கு சுற்றி உள்ள என் குருமார்கள் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. என்னுடைய குரு எழுத்துலக குரு திரு லேலா தமிழ்வாணன் சார், 30 வருடம் ஆச்சு அவர் யார்கிட்ட திட்டியோ அதட்ட பற்றி பேசியோ. ஸோ கண்டிப்பாக இதில் நான் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் வாட் ஐம் சேயிங். நம்ம இந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம வாழ பழகிட்டோம்னா எப்பவுமே பழக பழக தாங்க வந்து லைஃப்பில் வந்து மாறுதுங்க. எந்த விஷயமாகட்டும் பழக்கத்து கொண்டு வாங்கன்னு பெரியவங்க சொல்கிறது வந்து சயின்டிஃபிக்காக பெரிய விஷயம் இருக்குது. அந்த அலைச்சூழல் பழகிறன்றது அந்த அலைச்சூழலுக்கு நீங்கள் போகிறது தான். மனசை பழக்கப்படுத்திட்டீங்க, இந்த இந்த இடத்துல வாழ பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களை யாருமே சீண்ட முடியாதுங்க. உலகத்தில் நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, நீங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி இருந்தால் உங்களை எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை கோவப்படுத்த முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை எந்த வகையான நெகட்டிவ் எனர்ஜியும் கொண்டே போக முடியாதுங்க. இது சத்தியம். நீங்கள் எத்தனை கேள்வி வேணால் அதில் கேட்கலாம் என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். ஸோ எல்லாருமே எனர்ஜி, இந்த எனர்ஜியோட இம்பாக்ட் நம்ம இருந்தாலே போகிறோம், நமக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடைக்கும். இப்போது இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தலையாக போயிட்டோன்னா நமக்கு இந்த இன்ட்யூட்டிவ் வருது இல்லையா. நிறைய பேருக்கு எனக்கு இது இன்ட்யூஷன் வருது, இது கண்டிப்பாக நடக்கும், நடந்துருச்சுப்பா எனக்கு இந்த எண்ணம்ன்றது சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் இந்த தீட்டா. இதில் தான் வந்து ரொம்ப இந்த நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்க்கலாம், வேக வேகமாக இந்த ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டே ஸ்லோவாக இப்படி இப்படி இப்படின்னு போகுது. இன்னும் நம்மளுடைய சைக்கிள்ஸ் பர் செகண்ட் குறைஞ்சுன்னா இன்னும் இப்படி போகும். இது டெல்டா கடைசியாக வருது, இந்த இன்ட்யூட்டிவ் ஜோனுக்கு தாண்டி ஒரு இது, அது கிரியேட்டிவ் ஜோன் இன்ட்யூட்டிவ் ஜோன் சொல்லுவோம். 4 to 7 இதில் டெல்டாவில் எப்படின்னா ஒரு சராசரி மனுஷன் போனால் அது கோமா, ஒரு தியானம் பண்ணியோ ப்ராக்டிஸ் பண்ணியோ ஒருத்தன் போனா அதுதான் வந்து விழிப்புணர்வோட வாழ்க்கை. அவனுக்கு வந்து எல்லாம் தெரியும், இன்ட்யூட்டிவாகவே இருப்பான் அவன். அவன் வந்து அவன் செய்கிறது எல்லாமே நடக்கும், நடக்கிறது எல்லாமே செய்வான். இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு மனிதன் போயிடலாங்க. இந்த பாதையில் பயணிக்கிறது தாங்க வந்து நமக்கு வந்து அந்த காலத்தில் பயணிச்சிருக்கிறாங்க. நம்ம பழைய ஒரு 50-70 வருஷம் இல்லை 100 வருஷம் போனீங்கன்னா வி ஆர் சோ ரிச், வி ஆர் சோ ரிச் இன் இன்னர் அண்ட் அவுட்டர் சயின்ஸ். அப்படி அப்படி ஒரு ஒரு சமூகம், அந்த ஜீன் நம்மகிட்ட இருக்குதுங்க, சத்தியங்க. அந்த ஜீனை நம்ம கிளீன் தான் பண்ணணும். ஆல் வி ஹேவ் டு டு இஸ் ஜஸ்ட் கிளன்ஸ் அவர் வைரஸ் அண்ட் பக்ஸ், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தூக்குங்க. இது அந்த லெவலுக்கு நம்ம வந்துடும். இந்த மாதிரி சில சாதனைகள் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குரு எந்த மாதிரி இருந்தால் ஒரு சார் தியானம் பண்ணலன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு 6 மாதம் பண்ணி பாருங்க. 6 மாதம், 6 மாசத்துல லைஃப்ல எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம மாத்திரலாம். ஆனால் அந்த 6 மாதம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கமிட் பண்ணி பாருங்க. அதோடு சேர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி, நான் சொல்கிற இந்த யோகாசனம் இல்லைனா உடற்பயிற்சி, அப்புறம் இந்த தியானம், இந்த மாதிரி உணவு பழக்கம் நீங்கள் பண்ணிங்கனாலே மாறும். அந்த அந்த ஒரு டெக்னிக் சொன்ன இல்லையா, எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தில் வந்து தேவையான ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு அது தேவையில்லாத மேல் பதிவு போட்டு உங்களுடைய தாட்டோட டேட்டாபேஸ் உங்கள் நம்ம கோல் எப்படி இருக்கணும்னா ஒரு 50%லேருந்து 60% நல்ல எண்ணங்களாக கொண்டு வந்துட்டாலே போகிறோங்க. எல்லாரும் நல்லா இருப்போன்ற ஒரு எண்ணம் வந்துடுவோங்க. இது என் அனுபவத்தில் இருக்க நான் சொல்கிறேன். இதை சொல்கிறதுக்கு நான் தகுதி ஆனவன்றதுனால சொல்கிறேன். என்னடா அவன் தன்னை பற்றி பெருசாக சொல்கிறான்ல, ஏன்னா இந்த இதோட அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம். யாராவது தீண்ட வராங்கன்னா அவங்க இதுக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து யாருமே நம்மளை வந்து நம்மளை கோவப்பட வைக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவோம். நம்மளுடைய ஆக்ஷனே வேற மாதிரி ஆகிடும், ரியாக்டே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். அந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் எனக்கு இறைக்கட்டளை அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு இறைக்கட்டளைகள் என்ன வந்திருக்கு இதே மாதிரி தான். இதுக்கும் இன்னொரு திருப்பி நான் ஒரு கழுதை கதைக்கு வரேன். இப்படி யாராவது அப்படி தோணுன்னா நம்ம வந்து ஒரு 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 வயசான கழுதை ஒருத்தர் வந்து ஒரு வண்ணம் கொண்டு போறாரு, அதுக்கு வயசு முடியல, அதனால ஒரு ஒரு என்ன பண்ணணும்னு ஒரு பழத்தில் தூக்கி தள்ளி விட்டுருவாரு. ஆனால் அந்த கழுதைக்கு வாழணும்னு ஒரு ஆசையா
அந்த குப்பையை மேல மீள எல்லாம் போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த குப்பையை தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு கடைசியில பார்த்தா அந்த பள்ளத்துல இருந்து அந்த கழுதை மேல வந்துருமா. அதே மாதிரி நம்ம மனசை வந்து ஒரு போஸ்ட் கம்ம மாதிரி தட்டி 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 கடைசியில பார்த்தா நங்கூரம் பசனமே நிக்க மாட்டீங்களா? அந்த லெவல்ல நம்ம நின்னோன்னா நம்ம வந்து ஆக்ட் பண்ணதான் செய்வோம், ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். இது சத்தியம். இந்த ஃப்ரீக்குவன்சி இது வந்து ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நீங்க இதை வந்து ப்ராக்டிக்கலா பண்ணுங்க. ஏன்னா நான் பேசுறது இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னுடைய அனுபவத்துல இருக்கிறதுனால, ஏன்னா இது சாத்தியம்னு எனக்கு தெரியும். அதனால அதை பண்ணி பாருங்க. அதை பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே எனர்ஜி வேவ்கள் தான். அதுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஒரு 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 4 to 5 minutes வீடியோ மட்டும் இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன். என்னுடைய குருமார்ல ஒருத்தர் ப்ரூஸ் லிப்டன் பேரு, அமேசிங் மாஸ்டர். அவர் தான் வந்து அந்த இதைய மாத்தினார். ஒரு ஜீன் தான் வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே ஜீன்னாலதான் நமக்கு வந்து ரொம்ப இந்த பிபிஓ இல்லைன்னா சுகரோ இதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் இல்லப்பா, நீ மாத்தலாம்னு சொல்லி உலகத்தே காமிச்சவர். அவருடைய வீடியோ பதிவுகளும் யூடியூப்ல இருக்கு, நீங்க அதை பாருங்க. பட் அவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ ஒரு சில நிமிஷத்துல அதை பார்க்கலாம். Love opens you to the world. So, இவர் சொல்றது என்னன்னா, நான் சொன்னதோட எல்லாத்தையும் இவங்க சயின்டிஃபிக்கா இவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து எப்போ இந்த தாட் டேட்டா பேஸை நம்ம குறைக்கிறோமோ அப்பவே வந்து அவர் சொன்ன அந்த அன்பு வந்துடும். அந்த அன்பு வந்துருச்சுன்னா நமக்கு ஃபியர் போயிடும், எல்லாமே போயிடும். நம்ம அன்பா இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பை மட்டுமே கொடுப்போம், அன்பு மட்டுமே வாழ்க்கை ஆகட்டும். நான் சொல்ற அன்பு வந்து கணக்கு போடுற அன்பு கிடையாது. அந்த அன்பா மாறி அப்படி ஒரு கலாச்சாரத்துல நம்ம வந்தவங்க, அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் இந்த ஒரு சமீப காலமா மாறிடுச்சு. அதனால நம்ம அன்பு கொடுத்து அந்த அன்பு இருந்ததுன்னா நமக்குள்ள பயங்களோ எல்லா வகையான நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நமக்கு போயிடும். போயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம உள் பழக்கம் நல்லா வந்துடும், நம்ம ஒரு அன்பானவனா மாறுவோம். நம்ம நம்ம நமக்குள்ள பல விஷயங்கள் மாறிடும், நமக்குள்ள எல்லா நெகட்டிவ் விஷயங்களும் மாறிடும். மாறிடி நம்ம அன்பா இருப்போம், அன்பை மட்டுமே கொடுப்போம், அன்பு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்குங்க. அதோட இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த லண்டன் தமிழ் சங்க அன்பர்களுக்கு மிக 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 நன்றி. எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அன்பர்களையும் உங்கள் சுற்றி உள்ள எல்லார்களையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இந்த உரைய இப்போ நான் இனி ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கதிர் கேக்குதா? கதிர் அருமையா கேக்குது, ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிருந்தீங்கும் நண்பர்களும் யாருக்கும் கேள்வி கேட்கணும். சஹா டிவி இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹியூமன் அப்லிஃப்ட்மெண்ட். Please subscribe now and press bell icon so that you will never miss an update. Thank you.